இப்போ வந்து ரெண்டு லைன் கொடுக்கறாங்க ரெண்டு லைன் கொடுத்து இது ஒரே பிளேன்ல இருக்கா அப்படினு நாம பார்க்கணும் ரெண்டு லைன்ஸ் வந்து ஒரே பிளேன்ல இருந்தா ஒன்னு அவங்க ரெண்டு பேரும் பாரலலா இருக்கணும் இல்லேனா ரெண்டு பேருமே இன்டர்செக்ட் பண்ணணும் ரெண்டு லைன்ஸ் பாரலல்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா நாம என்ன செய்யலாம் அந்த ரெண்டு மேல இந்த ரெண்டு லைன் வழியாவும் போற ஒரு பிளேனை நாம கண்டுபிடிச்சலாம் நிச்சயமா அவங்க வந்து கோப்லனாரா இருப்பாங்க கரெக்ட்டா ஏனா பாரலலா இருக்கும்போது ஆனா ரெண்டு லைன் வந்து பாரலலா இல்ல அப்படினு சொன்னா நிச்சயமா அவங்க வந்து என்ன செய்யணும் கட் பண்றாங்கன்னு சொன்னாலே போதும் கோப்லனார் அதாவது ஒரே தளத்தில் அமைகின்ற கோடுகள் ஒன்னு இணையா இருக்கும் இல்லேனா வெட்டும் இதுதான் டெஃபினிஷன் இணையாவும் இல்லாம வெட்டாமலும் இருக்கிற ஒரு கோடுகளை வந்து ஸ்கியூ லைன்ஸ் னு பேரு அது வந்து ஒரு தள அமையா கோடுகள் இப்போ நம்ம சொல்ல போறது ரெண்டு லைன் ஒரே பிளேன்ல இருக்கணும்னா என்ன கண்டிஷன் அப்போ ஒன்னு அந்த ரெண்டு லைனும் இணைன்னு சொல்லணும் பாரலல்னு சொல்லணும் இல்லேனா ரெண்டு பேருமே இன்டர்செக்ட் பண்றாங்கன்னு சொல்லணும் ரைட்டா நேத்து நம்ம இந்த மாதிரி நிறைய சம் செஞ்ச ஞாபகம் எனக்கு இருக்கு இந்த பிளேன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நினைக்கிறேன் ரெண்டு லைன்ஸ் வந்து கட் பண்றதுக்கு என்ன கண்டிஷன் அப்படினு கேட்டா x2 x1 y2 y1 z2 z1 b1 b2 b3 c1 c2 c3 equal to 0 அதாவது அந்த ரெண்டு கட் பண்ணுச்சுனா அவங்களுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 0 டிஸ்டன்ஸ் 0 னா அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலால மேல பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கும் c-a b d அதாவது c-a · b×d அதத்தான் இங்க வந்து போட்டுருக்கு c-a · b×d equal to 0 அந்த பிளேன் ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னு சொன்னா ஒன்னு சி வெக்டருக்கு பதிலாக ஆர் வெக்டர் போடணும் இல்லைனா ஏ வெக்டருக்கு பதிலாக ஆர் வெக்டர் அதாவது இது ஈக்குவல் டு 0 தானே அதனால இது அப்படியே மாற்றி போட்டிங்கன்னா இங்கே வந்து ஏ வந்துடும் இங்கே வந்து சி வந்துடும் அப்போ அந்த முதல் பிளேஸில் நேஸில் நீங்கள் ஆர் வெக்டர் போட்டுக்கலாம் புரியுதா ஓகே